படிச்சீங்கனாலே போதும். மற்ற லாஜிக்கல் ரீசனிங் அதெல்லாம் பண்ணுவோம். காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அரை மணி நேரத்தை நீங்க பாஸ் பண்றதுக்கான மார்க் எடுத்துக்கலாம். இதையும் மாத்திட்டாங்க. காம்ப்ரிஹென்ஷனும் டிஃபிகல்ட் ஆகுது. நான் கடைசியாக 19 ப்ரிலிம்ஸ் எழுதுறேன். 19 ப்ரிலிம்ஸ் காம்ப்ரிஹென்ஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, இதுவும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறது நினைக்கிறேன். நீங்கள் அதில் வந்து 160 எடுத்துட்டு இதில் வந்து 65 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் மன்னிச்சிக்கவும் முடியாது. அண்ணா நகரில் நைட்டு தனியாக சுற்றிட்டு இருக்கீங்க. அதனால் எல்லாத்துக்குமே இது பண்ணுறேன், எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? இன்ஜினியரிங்கா? அக்ரி. அக்ரியா? அப்போ உங்களுக்கு இந்த மேத்ஸ் எக்ஸ்போஷரும் இருக்காது இல்லை. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரெகுலராக காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 18-19 ரொம்ப காண்டாக இருந்தது. 19 இது எதுக்குலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏதாவது சர்வீஸ் வாங்கி வச்சு விட்டுட்டு போயிடலாமான்ற அளவுக்கு அவர் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ரெடி ஆகிடுது. அதனால் வந்து இதை விட்டுட்டு அதை விட்டுறது அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. எல்லாமே தெரியும், எப்போ எது யூஸ் ஆகும் தெரியாது. எதையும் ஸ்கிப் பண்ணாது. அப்படி இந்த அட்டம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த அட்டம் எழுதுற மாதிரி எதையும் ஸ்கிப் பண்ணாது. என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஃபாஸ்டாக சால்வ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் என்னால் ஒரு நல்லா தெரிஞ்ச கேள்வி 40-50 கொஸ்டின்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது நான் பண்ண வேறு. அதை முடிச்சுட்டு அதுக்கு அது கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணுவேன் பென்சில் வச்சு, இது ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் போகிறப்பவே வந்து சில கொஸ்டின்லாம் இதில் கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சைட்டில் கிராஸ் பண்ணிடுவேன். என்னானாலும் அந்த கேள்வி பக்கம் போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கவே இல்லாத ஏரியாவில் வந்துருக்கும், அதை நம்ம கை வைக்க முடியாது. ஸோ அதை கிராஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போவேன். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிருக்கு இல்லையா, கொஞ்சம் மைண்ட் செட்டில் இருக்கும். அடுத்த லெவல் கொஸ்டின்ஸு, அதில் ஒரு 10 கொஸ்டின் சரியாக வரும். திரும்ப அடுத்த ரவுண்டு, அதில் ஒரு 10 கொஸ்டின் சரியாக இருக்கும். திரும்ப அடுத்து போகிறப்போ இது என்னென்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் செட் இருக்கு, 4 செட் இருக்கு. நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷஃபுல் பண்ணியிருப்பாங்க. நம்ம நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஃபஸ்ட்டே வந்துருச்சுன்னா தப்பிச்சோம். நமக்கு தெரியாத கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா தலையில் கைவிச்சு உட்காந்துன்னு முடிஞ்சிடும். அந்த எவ்வளோதான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் எக்ஸாம் மாதிரி அந்த பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அதுக்கு இல்லாமல் மட்டும் நீங்கள் ஒரு மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் அட்டாக் போகணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வேம்புலி மாதிரி 2nd ரவுண்ட்லேயே முடிச்சிடலாம். ஆனால் கொஸ்டின் அப்புறம் டான்சிங் ரோஸ் அதாவது மோசம். அதனால் நீங்கள் வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் போகணும் சரிங்களா. அது ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு பயந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி போக மாட்டீங்க, இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க. தாட்ஸ் ஆன் பர்டிகுலர் கொஸ்டின் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு. அப்படி பண்ணிங்கன்னா மினிமம் 70-80 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக கிளியர் ஆகும். ஃபாரஸ்ட் சர்வீஸ் சைன் பண்ணுறீங்களா இல்லைங்க? அக்ரி படிச்சுட்டு ஃபாரஸ்ட்ரி போக முடியும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆமாம், ஒரு அக்ரி போகிறீங்க, ஃபாரஸ்ட்ரி பாட்னி. பாட்னியா? கொஸ்டின் ஒரு பார்த்தீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு பார்த்துருக்கேன். இல்லை அது பார்த்தீங்கன்னா பாருங்கன்னா நானும் இப்படி ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜுவாலஜி எடுத்தேன். ஃபாரஸ்ட் சர்வீஸ் மொத்தமே சவுத் ஜோன்லேருந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா 4 ஸ்டேட்டுக்குமே சென்னை தான் சென்டர். மொத்தம் 3 பேர் தான் ஜுவாலஜி எழுதலாம். அதில் ஒன்று நாலு, இன்னொன்று தர்மதாஷன், இன்னொரு தான் கேரளாவிலேருந்து ட்ரெயினர் இருக்குன்ட்டு வந்தான். பேப்பர் ஒன்று எப்படியும் சமாளிச்சிட்டோம். பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஆளாளுக்கு திரும்பி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தன் தனியாக ஃபிசிக்ஸ் எழுத வந்திருந்தான், அவனை பார்க்கறது கூட ஆள் கிடையாது, செலுத்தை பார்த்துட்டு இருந்தான். 5 வாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதுகிறப்போ மெயின்ஸ் எழுதுறப்போ ஃபாரஸ்ட் 5 வாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம். மெட்டீரியல் அவைலபிள் கிடையாது. ப்ரீவியஸ் இயர்லாம் ஈஸியாக இருந்தா 10th 12th படிச்சு வச்சு எழுதிடலாம். இது அதனால அதை நீங்கள் ஃபாரஸ்ட்ரி டார்கெட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட்ரி ஏம் பண்ணுறீங்கன்னா இதுலேயும் ப்ரிலிம்ஸ்லேயும் மார்க் நிறைய வரும். 10 மார்க்லாம் இல்லை, 20 மார்க் நீங்கள் சேம் பண்ணுங்க. 140+ சேம் பண்ணுங்க. ஒரு ஆப்ஷன் இருக்க போய் விட போறீங்க. ஸோ நிறைய கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. ஒரே இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம்.
எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு 80 க்வெஸ்சன் 85 க்வெஸ்சன் 65 டு 70 க்வெஸ்சன்ஸ் நெட் இருக்கும். அது எப்படி வந்தாங்க? எல்லாரும் க்வெஸ்சன் அவருக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களா?